This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. என்ன உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் கனி அந்த பாதிப்பை உண்டாக்கும். இவங்களுக்குள்ள கபடே இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு பொறாமையே இல்லை, இவங்க அடுத்தவங்களுக்கு குறித்து பேசுறதே இல்லை, இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க கவலையோடு இருப்பதே இல்லை, இவங்க பயத்தோடு இருப்பதே இல்லை, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எப்படி 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 அவங்களுக்குள்ள இயேசு என்கிற இரட்சகர் இருக்கிறார். அந்த கனி இயேசுவை வெளிப்படுத்தணும். முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியிலே எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15:16. யோவான் 15:16 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். You are chosen by the Almighty God. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக தேவன் ஒரு ஆளை தெரிந்தெடுத்திருப்பது? ஒரு விசேஷமான நோக்கத்தோடு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாராம். அதை வசனம் கடைசியில் பார்க்கிறோம், நான் உங்களை ஏற்படுத்தினேன், நான் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிறேன், ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், பேங்கில் பணி செய்கிறவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, தேவன் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தினாரா? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் ஏற்படுத்தினேன்னு சொல்கிறார். நீங்கள் எதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரா? நீங்கள் கனி கொடுக்கணும், கனி நிலைத்திருக்கணும். அதுக்கு என்ன செய்வது? ஒரு மரம் கனி கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மரத்தை நட்டு அதுக்கு நீர் பாய்ச்சி உரமிட்டு அதை பாதுகாத்து குறித்த காலம் வரும்போது அது கனி கொடுக்கும். அப்போ இதுக்கு இந்த மரத்தை வைக்கிறீங்க, சின்னதாக ஒரு மாமரம் வைக்கிறீங்களே, கன்று வைக்கிறீங்களேன்னா இது வளர்ந்து கனி கொடுக்கும் அந்த எதிர்பார்ப்போடு. ஆண்டவர் ஏன் உங்களை ரட்சித்தார், ஏன் உங்களை தெரிந்து கொண்டார், ஏன் 10 வருஷத்துக்கு முன்னால் 15 வருஷத்துக்கு முன்னால் ரட்சித்தார், ஏன் அபிஷேகம் பண்ணினார்? அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு நாள் இந்த மரம் கனி கொடுக்கும், ஒரு நாள் இந்த மகன் இந்த மகள் எனக்காக கனி கொடுப்பான், கனி கொடுப்பாள், அதுக்காகத்தான் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம ஏன் கனி கொடுக்கணும்? அந்த வசனத்தின் மத்திய பகுதியில் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறத, என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ நம்ம கேட்டுக்கொண்டோம், நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டுமானால் அதான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும், கனி நிலைத்திருக்கணும். அப்போ யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? யார் ஆண்டவருக்கு அந்த கனி கொடுக்கிறாங்களோ, யாருடைய கனி நிலைத்திருக்கிறதோ அவர்கள் ஜெபிக்கும் போது தான் பதில் உண்டாகும். அப்போ கனி இல்லாத ஒரு ஆள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளும்படிக்கு நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், கனி நிலைத்திருக்க வேண்டும், அதற்காக ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கனி இல்லாத ஒரு ஆள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படணும், தேசத்தில் மாற்றம் வரணும், அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், கனி கொடுக்கிறவளாய் இருக்கணும். அதற்குத்தான் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ தெரியுதா ஏன் உங்கள் ஜெபம் கேட்கப்படலை?
ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் இவ்வளோ உபவாசம் பண்ணீங்க, அழுகுறீங்க, ஜெபிக்கிறீங்க, நீங்க ஜெபித்த காரியம் ஏன் நடக்கவில்லை? ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிற கனி இல்லையே, உங்களுடைய வாழ்க்கையில கனி இல்லையே. கனி இருந்தா தான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தர முடியும். யார் ஜெபிச்சாலும் ஆண்டவர் பதில் தந்துருவாரா? அப்போ உங்களுடைய கனி உள்ள வாழ்க்கையை பார். அறியாமையில் இருக்கிறவங்களுடைய காரியம் வேற. ஆரம்ப காலத்தில் அவர் நம்மை சுகமாக்கினார், விடுதலை கொடுத்தார், நன்மை செய்தார், ஜெபித்த போது உதவி செய்தார். உண்மைதான். இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் எதிர்பார்க்கிற கனி கொடுக்காவிட்டால் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வராது, உங்கள் ஜெபத்தை அவர் கேட்க முடியாது. அதை தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவதை அவர் உங்களுக்கு அருள வேண்டுமானால் நீங்கள் கனி கொடுக்கணும். அதுக்குத்தான் உங்களை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தி வைத்திருப்பதே கனி கொடுப்பதற்கும் அந்த கனி நிலைத்திருப்பதற்கும் என்பதாக வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு அதை யோசித்து பார்க்கணும். ரெண்டு விதமான கனிகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் ஏவினார். முதலாவது காரியம், நமக்குள் காணப்பட வேண்டிய ஆவியின் கனி. நமக்குள் காணப்பட வேண்டிய ஆவியின் கனி, அதே நம்ம கலாத்தியர் 5:22-23 வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது ஆவியின் கனி. ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படாதபடி ஆவியின் கனி, தி ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட், 9 குணாதிசயங்கள் சொல்லப்படுகிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். 9 குணங்களும் நிறைந்தது தான் ஒரே கனி. ஒரே கனி. ஒரு திராட்சை கொலை எடுத்துக்கொண்டீங்கன்னா இது என்னதுன்னா திராட்சை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஒரு அந்த கொலையில் நிறைய பழங்கள் இருக்கும், எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு அந்த திராட்சை கொலை என்று சொல்லப்படுவார். அதே மாதிரி இந்த 9 சுபாவங்களும் நமக்குள்ளே காணப்பட்டாதான் ஆவியின் கனி நமக்குள்ளே காணப்படுகிறது என்று அர்த்தம். இது நம்முடைய சுபாவங்கள், கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே காணப்படுவது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், விசுவாசம், சாந்தம். இன்பாருங்க, இயேசுக்குள்ளே காணப்பட்ட இந்த குணங்கள் நமக்குள்ளே காணப்படணும். அப்போது நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். அந்த ஆவியின் கனி நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 ஆவியானவர் ஊற்றப்பட்டு அன்றைக்கு விசுவாசிகள் பெருகி கொண்டிருந்த காலத்தில் அவங்களை குறித்து வேதம் அருமையான ஒரு சாட்சி கொடுக்கிறத பாருங்கள். அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? அப்போஸ்தலர் 2:46-47 பாருங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி. பார்த்தீங்களா, மகிழ்ச்சி, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறான், கபடமில்லாத இருதயம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும், இவங்க இயேசு ஏற்றுக்கொண்டவங்க, விசுவாசிங்க, ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சாந்தம், எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கிட்டு பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு கபடில்லாத இருதயத்தோடு இருக்கிறாங்க. உலக மக்கள் இவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அதான் கனி. உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் இந்த ஆவியின் கனி. சாந்தம், இச்சையடக்கம், அதெல்லாம் இருக்குதா? யோசித்து பாருங்கள். உங்களை பார்க்குறவங்க இயேசுவை மகிமைப்படுத்துகிறாங்களா, இயேசுவை அறிந்து கொள்கிறாங்களா? உங்கள் மூலமாக உங்களுடைய சுபாவம், உங்களுக்குள்ளே காணப்படுகிற இயேசுவின் சுபாவத்தினால உங்கள் வீட்டுக்குள்ளே, நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல மற்றவங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு உண்டாக்கப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். ஒரு மரத்தில் நிறைய கனி இப்போ அப்படியே காய்த்து தொங்குதுன்னு வைங்களேன். ஒரு பக்கத்தில் ஒரு மரம், ஒன்றுமே இல்லை, வெறும் இலை தான் இருக்குது. அந்த வழியா போறவங்க கண் ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்க்கும், ஓ அழகாக நிறைய காய்ச்சிருக்குதே, நிறைய பழங்கள், அதை அட்ராக்ட் பண்ணும். ஜனங்க அதை பார்ப்பாங்க.
ஒன்றுமே இல்லாததை யாரும் உட்கூர்ந்து பார்க்க மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. ஆனால் கனிகள் நிறையா இருக்குன்னா அதை உற்று பார்ப்பாங்க, ரொம்ப கவனமாக. அது ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அந்த வழியாக நடந்து போகிறவங்களை கூட ஒரு பாதிப்பை உண்டாக்கும். உங்களுக்குள்ள இந்த ஆவியின் கனிகிறதா உங்களுடைய குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, உங்களை பார்க்குறவங்க மத்தியில் ஒரு பாதிப்பை நீங்கள் உண்டாக்குவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் கனி அந்த பாதிப்பை உண்டாக்கும். இவங்களுக்குள்ள கபடே இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு பொறாமையே இல்லை, இவங்க அடுத்தவங்களுக்கு குறித்து பேசுறதே இல்லை, இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க கவலையோடு இருப்பதே இல்லை, இவங்க பயத்தோடு இருப்பதே இல்லை, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எப்படி 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 அவங்களுக்குள்ள இயேசு என்கிற இரட்சகர் இருக்கிறார், அந்த கனி இயேசுவை வெளிப்படுத்தணும். உங்க வாழ்க்கையில அது காணப்படுகிறதா யோசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 5:12-13, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். ஓ, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கூட்டமா, ரவுடி கூட்டமா, இவங்கெல்லாம் ஒரு மத வெறியர்கள், அப்ப இவங்கூட சேரக்கூடாது. அப்படியே இல்லை. ஓ, இவங்க பரிசுத்தமாங்க, இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க சாந்தமா இருக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்க, அவங்க தியாகத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையே பரிசுத்தமா இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பயம் அவங்களுக்குள்ளே காணப்பட்ட ஆவியின் கனியினால் உண்டான பாதிப்பு பொது ஜனங்களுக்குள்ளே உண்டாயிற்று. இவர்கள் வித்தியாசமானவர்கள், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், இவர்களுக்குள்ளே இயேசுவின் சுபாவம் காணப்படுகிறது, இயேசுவின் குணங்கள் காணப்படுகிறது. அதனால் அவர்களோடு சேர்வதற்கு பயந்து, ஆனால் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். அவங்கள குறை சொல்லலை, அவங்கள ரொம்ப பரிசுத்தவான்கள், ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, அடுத்த ஆளை பற்றி பேச மாட்டாங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க கூட சேரன்னா நம்மளும் அப்படி ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சாட்சி உங்களை பற்றி இப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீயும் குடிக்கிற, நானும் குடிக்கிறேன், நீயும் ஜாலி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற, நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ அப்படி இருக்க, நானும் இப்படி இருக்கிறேன், என்ன வித்தியாசம் இயேசுக்கும் நான் வணங்குகிற ஆண்டவருக்கும்? என்ன டிஃப்ரென்ஸை காமிக்கிற? என்ன கனி உன் மூலமாக வெளிப்படுகிறது? யோசித்து பாருங்க. நாம் கனி கொடுக்கும்படிக்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள். நம்முடைய லைஃப் வந்து மற்றவங்களோட பேசணும். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கணும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். நற்குணசாலிகள், எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? இவங்க நற்குணசாலிகள், நற்குணசாலிகள். ஏன்னா அவங்க இயேசுவோடு இருக்கிறாங்க, இயேசு அவங்களை நாட்டி வைத்திருக்கிறார், இயேசுக்கு அந்த கனி கொடுக்கிறாங்க. நற்குணசாலிகள், அவங்களுக்குள்ள இந்த நல்ல குணம் என்ன குணம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, அந்த ஆவியின் கனியெல்லாம் அவங்களுக்குள்ளே காணப்படுகிறத நற்குணசாலிகள். நம்மை பற்றி அப்படி சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சென்னையில் இருந்தபோது ஒரு ஆராதனைக்கு போயிருந்தேன். அது ஒரு கிறிஸ்துமஸ் இந்த கீத ஆராதனைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து பாடுவாங்க, சிறு பிள்ளைகள் பாடுவாங்க, குடும்பமாக வந்து பாடுவாங்க, எல்லோரும் வந்து பாட்டு பாடுவாங்கள்ல, அந்த எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு நண்பர் அவர் வந்து சொன்னார், எனக்கு ஒரு 5 நிமிஷம் தரீங்களா, அந்த போதகரை பார்த்து நான் ஒரு காரியம் ஷேர் பண்ணணும்னு சொன்னார். அப்போ நான் அவர் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து கிறிஸ்தவன் அல்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் வந்து ஒரு சினிமா நடிகரை என் தெய்வமாக நான் நம்பி அவரை தான் தெய்வம்னு சொல்லுவேன். அந்த மாதிரியான் அவருடைய சினிமான்னா ராத்திரியே போய் தேட்டரில் கியூவில் நிற்பாரா, ரிலீஸ் ஆகுதுன்னா காலையில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ராத்திரியே போய் தேட்டரில் கியூவில் நிற்பாரான் வாசலில் காலையில் கொடுக்குற டிக்கெட்டுக்கு. அந்த மாதிரியை அவரை தெய்வமாக அவர் வந்து நம்பி அந்த மாதிரி கிரேசியாக இருந்தவராக அவரே சொன்னார் மேடம் எல்லாருக்கும் மத்தியில். அதனால் எனக்கு அந்த கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது, அப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய நண்பர் ஒருவர்
காலேஜில் ஒன்றா படித்தோம். அதன் பிறகு படித்து முடிஞ்சு பிரிஞ்சிட்டோம். அப்புறம் ஒரு வேலைக்காக வேலை தேடி சென்னை வந்தபோது அவரோடு தனியாக அவருடைய ரூமில் சில மாதங்கள் தங்க நேர்ந்தது. என்னை ரொம்ப அன்பாக ஏற்றுக்கொண்டு அவர் ஜெபம் பண்ணுவார், பைபிள் வாசிப்பார், சர்ச்சுக்கெல்லாம் போவார். என்ன இது எதுவும் கட்டாயப்படுத்த மாட்டார், ஒன்றும் சொல்ல மாட்டார். என்று ரொம்ப அன்பாக இருப்பார். தான் சாப்பிட்றதை எனக்கு பகிர்ந்து கொடுப்பார். எல்லாத்திலும் எனக்கு ஒரு சொந்த சகோதரனை போல நேசித்து எல்லாம் செய்தார். நான் அவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தேன். சொந்தக்காரன் கூட இவ்வளோ அன்பாக இல்லை, நம்முடைய சொந்த உறவுகள் கூட நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இல்லை. இவர் நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு, கரிசனையாக இருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணுறார், மணிக்கணக்காக ஜெபிக்கிறாரு, பைபிள் வாசிக்கிறாரு, பரிசுத்தமாக இருக்கார். அவருடைய வாழ்க்கை என்னை கவர்ந்து கொண்டார். அவர் சொன்னது ஒரு நாள் அவர் இயேசு பற்றி அந்த பேசலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவருடைய வாழ்க்கை என்னை பாதித்தரு, அவருடைய லைஃப் என்னை பாதித்தரு. அவருக்குள்ளே காணப்பட்ட அந்த கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த தாழ்மை, மற்றவர்கள் மேலே கரிசனை. அவர் சொன்னார் வந்து எல்லாருக்கும் மத்தியில் சபை நடா, என் நண்பருடைய வாழ்க்கை என்னை பாதித்தரு. நான் அவரை கவனித்து கொண்டே இருந்தேன். அவர் எனக்கு ஒரு நாள் இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இவர் தான் கடவுள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்தபோது என்னை பாதித்தரு. இவரே எப்படி இருந்தா, இவர் சொல்லுகிற ஆண்டவர், இவர் நம்புகிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று அந்த இயேசுவை அறிந்து கொள்கிற வாஞ்சை எனக்கு உண்டானது. என் நண்பருக்குள்ளே காணப்பட்ட அந்த வாழ்க்கையுடைய சுபாவத்தின் நிமித்தம் இயேசுவை அறிந்து கொள்ள நான் வாஞ்சித்தேன். அதனால நானே அவரோடு கூட நானே சர்ச்சுக்கு வர்றேன். என் இயேசுவை அறிந்து கொள்ளணும்னு நான் வந்தேன். சில வாரங்களாக வருகிறேன். இந்த வேத வசனம் என்ற செய்திகளை கேட்கிறேன். இந்த இயேசுவை மெய்யான ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் இந்த சந்தோஷமாய் இயேசுவை குறித்து ஒரு பாடல் பாடினார். சபையை ஆச்சரியப்பட்டு தேவனை துதித்தது. ஒரு நண்பர் வந்து சொல்லுகிறார், யாரும் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லலை, இயேசு தான் ஆண்டவர்னு சொல்லி எனக்கு வாக்குவாதம்லாம் பண்ணலை, ஆனால் ஒரு நண்பருடைய வாழ்க்கை என்னை பாதித்தது. அப்போ இவர் ஆராதிக்கிற, இவர் நம்புகிற இயேசு மெய்யான கடவுளாகத்தான் இருக்க முடியும் என்ற மாற்றத்தை எனக்குள் உண்டாக்கினது அவருடைய வாழ்க்கை. இதுதான் கனி. இதுக்கு தான் சொல்லுகிறார், நீங்கள் கனி கொடுக்கணும். நீங்கள் கனி கொடுக்க முடிக்க உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் இயேசுவை பற்றி யாருக்குமே சொல்லாமல் உங்கள் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களா? உங்கள் வாழ்க்கை என்னோடு பேசுகிறது, உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் ஆண்டவர் இயேசு என்னோடு பேசுகிறார் என்று யாராவது உங்களிடத்தில் சொன்னது உண்டா? இன்றைக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே கனி உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும், நான் கனி கொடுக்கிறவனாய் கனி கொடுக்கிறவளாய் இருக்கணும். ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், சாட்சி எல்லாம் சொல்றேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், ஆனா கனி காணப்படணுமே. நான் சொல்லாமலேயே என் வாழ்க்கையை பார்த்து இயேசுவை மற்றவங்க அறிந்து கொள்ளணுமே, அந்த கனி எனக்குள்ளே காணப்படணுமே. ஒரு சமயம் ஊழியத்தை முடிச்சுட்டு நான் என் மனைவி நாங்கள் கார்ல திரும்பி கொண்டிருந்தோம். மத்தியான நேரம் ஆகிவிட்டார். மதிய உணவுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட உட்கார்ந்தோம். நான் உட்கார்ந்த உடனே ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக கூட்டம், மத்தியான நேரம், ஒரு நண்பர் வந்தார். அவர் குடும்பம், மனைவி, ஒரு சின்ன கை குழந்தை இருந்தது, அதோடு வந்து அவர் உட்கார்ந்தார். என்னை பார்த்த உடனே ஓடி சத்தமாக பேசுகிறார், பிரதர் தோத்துறோம் அப்படின்றார். எனக்கு முன்னப்பேன அவருக்கு பழக்கம் இல்லை, அவருக்கு என்னை தெரிந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்போ எல்லாம் கேட்டு எங்கே இருக்கீங்க, இங்கே இருக்க எல்லாம் சொல்லிட்டு அவர் அதோடு விடலை. ஐயா, நான் வந்து ஒரு மிருகத்தை போல வாழ்ந்தவன் ஐயா அப்படின்ற எல்லாரும் பார்க்குறாங்க, சாப்பிட்றவங்களாம் சத்தமாக அவரை பேசுகிறார். நான் ஒரு மிருகத்தை போல வாழ்ந்தவையா, என்னை யாரும் அடக்க முடியாது ஐயா. எங்கள் அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன், அப்பா சொன்னால் கேட்க மாட்டேன், சொந்தக்காரங்க சொன்னால் கேட்க மாட்டேன், எங்கள் சபை போதகர் சொன்னால் கேட்க மாட்டேன், ஒருத்தருக்கும் அடங்காதவன் அப்படி இருந்தேன் நான். எல்லோரும் எனக்கு பயப்படும், டெரர், எங்கள் அம்மா என்கிட்ட பேச பயப்படுவாங்க, அப்பா பேச பயப்படுவாங்க, அப்படி தான் நான் இருந்தேன் வாலிப வயசில். ஆனால் இன்றைக்கி நான் மாறிட்டேன், இன்றைக்கி என் வாழ்க்கையை மாறிட்டு
இயேசு என் வாழ்க்கையை மாற்றிட்டார், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எங்கள் அம்மாவே ஆச்சரியப்படுறாங்க. எப்படி தெரியுமா அப்படின்னு சாட் சொல்கிறார். நான் உட்காந்து அப்படியே கேட்குறேன், அவரை நின்றுக்கிட்டு பேசுகிறேன், எல்லாரும் கவனிக்கிறேன். சொல்கிறார், என் மனைவி பாருங்க ஐயா, என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு திருமணத்துக்கு பெண் பார்க்கிற அந்த சூழ்நிலையில் உங்கள்கிட்ட யார் வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட போகிறாளோ அப்படி தான் சொன்னாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாள், ஏன்னா நான் என் குடும்பமே என்னால் கஷ்டப்படுகிறது இல்லை அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இது என்னுடைய மனைவி, எனக்கு திருமணமான பிறகு என் வாழ்க்கை மாறிட்டேயா, இன்றைக்கி நான் மனுஷன் ஆயிட்டேன், நான் சாந்தமாயிட்டேன், அமைதி ஆயிட்டேன், நான் வந்து வித்தியாசமாக மாறிட்டேன். அதற்கு காரணம் என்னுடைய மனைவி, அவர் சொன்னார். எல்லாருக்குமா தெரியல சொன்னா, முரட்டாட்டம் உள்ளவர், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எதிர்த்து நிற்ப, அப்படித்தான் பேசுவேன். ஆனால் என் மனைவியனுடைய சாந்த குணம், அவருடைய அன்பான வார்த்தைகள், அமைதலான அவருடைய பேச்சு, பரிசுத்தமான அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜெபம், அவளுக்குள்ளே காணப்பட்ட இறக்க குணம், என் மனைவியனுடைய சுபாவங்கள் என்னை மாற்றிவிட்டார். அந்த மனைவிக்குள்ளே காணப்பட்ட கனி, ஆவியின் கனி, ஒரு முரட்டாட்டம் உள்ள கணவனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இதுதான் ஆண்டவர் கேட்கிறார், இதுக்கு தான் அவன் ஏற்படுத்தினேன்னு சொல்றார். பயங்கரமான முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு மனைவியனுடைய கனியுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றுகிறார். அவங்க போதிக்கல கணவர்கிட்ட, நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, கிறிஸ்தவங்களா நீங்கள், ஜெபிக்கிற இல்லை, பைபிள் வாசிக்கிற இல்லை, இப்படி இருக்கீங்க, பேசலை, சண்டை போடலை, வாக்குவாதம் பண்ணலை, பிரசங்கம் பண்ணலை, அமைதி, சாந்தம், அன்பு, தாழ்மை, ஆவியின் கனியை இந்த மகள் வெளிப்படுத்தின போது முரட்டாட்டம் உள்ள அந்த வாலிபனுடைய வாழ்க்கை மாறினார். உங்களை குறித்து என்ன உங்கள் வீட்டார் சொல்ல முடியுமா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சொல்ல முடியுமா, நீங்கள் இருக்கிற இடத்துல மற்றவங்களை குறித்தபடி சொல்ல முடியுமா, நான் இவங்களில் இயேசுவை பார்க்கிறேன், இயேசுவின் சுபாவத்தை பார்க்கிறேன் என்று மற்றவர்கள் சொல்ல முடியுமா, அந்த கனி உங்களுக்குள்ள இருக்குதா? இல்லாட்ட இன்றைக்கு ஆண்டவிட்ட கண்ணீரோடு, ஆண்டவரே கனி உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும், நான் கனி கொடுக்கணும், கனி உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழேன்னு ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கு முதலாவது இந்த ஆவியின் கனி நமக்குள்ளே காணப்படணும். அதுக்கு தான் தேவன் ஏற்படுத்தினார், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களோட பேசணும். உங்களுக்குள்ளே கனி கொடுக்கிறவான வாழ்க்கையை தருகிற அபிஷேகம், உங்கள் மூலமாக திரளான ஆத்மாக்கள் என்கிற கனிகளை ஆதாயப்படுத்துகிற அந்த அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பிரியமானவர்களே, நாம் கனி கொடுக்கணும், அதுதான் தேவனுடைய விருப்பம். அதை கொத்தன ஆண்டவர் பேசினார், ஆவியின் கனி இல்லை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் நமக்குள்ளே இருக்குதா, உங்களுக்குள்ளே இருக்குதா? இல்லை இல்லை, குறைவுப்பட்டீங்கள, இல்லை இதெல்லாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் இல்லை. ஒன்பதும் சேர்ந்தால் தான் ஒரு கனி, அப்படி தான் வசனம் சொல்லுது. ஒன்பது கனிகள், எனக்கு ஒரு ஆறு கனி இருக்குது, மூணு தான் இல்லை, அப்படி சொல்ல முடியாது, எல்லாம் சேர்ந்தது தான் ஒரே கனி. அப்போ ஆண்டவரே, இந்த ஆவியின் கனி, இந்த ஒன்பது சுபாவங்களும் எனக்குள்ளே வரணும். இயேசுக்குள்ளே நீங்கள் அதை பார்க்க முடியும். அப்போ அவர்கிட்ட இருந்தால் அது உங்களுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் அவரை பார்த்து ஜெபிக்கணும், அந்த ஆவியின் கனி எனக்கு வேணும், ஆண்டவரே எனக்கு அந்த சுபாவம் வேணும், நான் அதை விரும்புகிறேன், அதை வாஞ்சிக்கிறேன், எனக்கு தாங்கன்னு ஜெபிச்சிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவம் உங்களுக்குள்ளே கடந்து வரும். சரியா, இப்போ ஜெபிக்கலாமா அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆவியின் கனி எனக்குள்ளே காணப்பட நான் விரும்புகிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஒன்பது சுபாவங்களை எனக்குள்ளே காணப்படணும், நான் அதில் குறைவுபட்டிருக்கிறேன், என்னை மன்னியும்,
ஆண்டவரே, இந்த சுபாவங்கள் எனக்குள்ளே பூரணமாக இல்லாதபடியினால் சமாதானம் பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கிறேன். தயவாக மன்னியும். அந்த ஆவியின் கனி எனக்குள்ளே காணப்படன. 9 சுபாவங்களும் எனக்குள்ளே வரணும். இயேசுவே, உமக்குள்ளே காணப்பட்ட அந்த தெய்வீக சுபாவங்கள், அந்த ஆவியின் கனி எனக்குள்ளே வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எனக்குள்ள அந்த ஆவியின் கனி உருவாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த சுபாவங்கள் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்குள்ளே கொண்டு வரும். ஆவியின் கனி என்று சொல்லப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த கனி எனக்குள்ளே பூரணமாக்கப்படட்டும். தகப்பனே, யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அந்த மகளை தொடும், இந்த மகனை தொடும். அவங்களுக்குள்ள இந்த ஆவியின் கனி 9 காணப்படும்படியாய் அந்த சுபாவங்களுக்குள்ளே முழுமையாய் காணப்பட உதவி செய்யும். இன்றைக்கு அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் மறட்டும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் மறட்டும். ஆவியானவர் தொடுகிறதற்காக, மாற்றுகிறதற்காய், உருவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி. அப்பா, அந்த கனி எங்களுக்குள்ளே உருவானதை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபித்தீங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். காத்துக்கொள்ளுங்க, தன வேதவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை தியானிங்க. அவருடைய சுபாவங்களை தியானித்து ஜெபிக்க ஜெபிக்க அது உங்களுக்குள்ளே நிலைத்து நிற்கும். சரியா? காட் பிளஸ் யூ. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.